மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை தனி தொகுதியாக அறிவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ராணுவத்தின் பின் ஒளிந்து கொண்டு பிரதமர் மோடி அரசியல் செய்வதாக ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் சாடல். இந்திய எல்லையில் பாகிஸ்தான் கடந்த 6 மாதங்களில் 1248 தாக்குதல்கள் நடத்தியதாக ராஜ்நாத் சிங் தகவல். சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் கடந்த மாதம் 99,939 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக நிதியமைச்சகம் தகவல். கர்நாடகாவில் 2 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி விலகியதால் குமாரசாமி அரசுக்கு நெருக்கடி. வீட்டு வசதித்துறை செயலாளராக இருந்த கிருஷ்ணன் தமிழக அரசின் புதிய நிதித்துறை செயலாளராக நியமனம். 2017-18 நிர்வாக ஒதுக்கீட்டில் படித்த பட்டியலின மாணவர்களின் கட்டணத்தை திரும்பத் தர உயர்நீதிமன்றம் ஆணை. சென்னை மாநகர போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஜூன் மாத ஊதியம் வழங்கப்பட்டுவிட்டதாக தமிழக அரசு அறிவிப்பு. நாகையில் 2 கோடி ரூபாய் செலவில் கடல் ஆமை பாதுகாப்பு நிறுவனம் அமைக்க உள்ளதாக அமைச்சர் சீனிவாசன் தகவல். உலகக்கோப்பை தொடரில் இருந்து காயம் காரணமாக விளங்கிய விஜய் சங்கருக்கு பதிலாக மயங் அகர்வால் சேர்ப்பு. மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.